மகாபாரதம் கிடையாது. அதனால் இன்று அருணகிரிநாதருடைய வாக்கிலே மகாபாரதம் என்கின்ற ஒரு தலைப்பிலே மகாபாரதம் குறித்த 18 பாடல்களையும் தொடர்ந்து கிருஷ்ணாவதாரத்தினுடைய சில பாடல்களையும் பாட இருக்கிறோம். 18 பாடல் எதுக்காக பாடணும்னா, பாரத வீதம் 18 நாள் நடந்தது, அதனால 18 திருப்புகள் பாடலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாசர் சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை ஒழித்து மேருமலையிலே மகாபாரதத்தை எழுதினதாக வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அது முதல் பாடலான கைசல நினைகினி அப்படிங்கிற பாடல்ல, முத்தமிழ் அடிமணி முற்படு கீர்த்தனில் உட்பட எழுதிய முதல் போனி அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். Thank you.
சமர்பொரு மிண்டாகிய கயமாலுகளை கோரி வன்கோடொன்றி ஒழித்து பாரத மாமேரியில் எழுதி அப்படின்னு அந்த பாட்டை சொல்லியிருக்காரு. 1282 பக்கம் வாழ்க்கையின் வந்த பின் உரிமை எது கேட்டிட இசையா நாள்
மண்கொடை விசையன் விடு தேர் பரி உந்தினன் மருக என்கிற வரியிலே மகாபாரதமானது இருக்கிறது. ஆவிராகம் மாளிகை
பீமன் உடனே அந்த மாளிகைக்கு தானே நெருப்பு வச்சுட்டு மீதி இருந்த நாலு பேர்த்தையும் அம்மாவையும் கூட்டிட்டு மறைவுக்கு சுரங்கப்பாதை வழிய வெளியே தப்பிச்சுட்டோம். அங்கிருந்து துர்யோதனன் நினைச்சுட்டா அஞ்சு பேரும் போயாச்சு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பச்ச பாண்டவர்கள் அஞ்சாம் வாசம் செய்யறப்போ மாறு வேஷத்தோட மாறு பெயர்களோட அந்த விராட ராஜருடைய அரசல போய் இருந்தாங்க. தர்மனுக்கு கங்காபட்டர் அப்படின்னு பெயரோட சன்னியாசி குலத்தோட இருந்தார். பீமன் பல்லன் அப்படிங்கிற பெயரோட சுயம்பாகி சமையல்காரனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அர்ஜுனன் நகுஞ்சனாகி ஸ்திரீ வேஷத்தோட பிரகநடை அப்படிங்கிற பெயரோடையும் நகுலன் தந்திரிபாலன் என்று குதிரை வைத்தியனாகவும் சாரதியாகவும் சகாதேவன் தாமக்கிரந்தன் என்ற பெயரோட மாடு மேய்ப்பவனாகவும் திரௌபதி மாலினி அப்படிங்கிற பெயரோட விராடராஜனுடைய மனைவி இடத்திலே அமர்ந்து காலம் கழித்தார்கள். அதுல முக்கியமான முதல்ல அந்த வீட்டை எரிச்சதை பத்தி இந்த ஏட்டி விதி சொல்றத வீட்டில் அடைத்து எரியே எடு பாதகன் நாட்டை விடுத்திடவே பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குரு காவலர் வனமே போய் வேற்றுமை உற்று உருவோடு இயல் நாளது பார்த்து முதித்திடவே ஒரு பாரத மேல் புனிவித்த மகாவீர மாயவன் மறுகோனே இயல் நாளது பார்த்து அப்படின்னாக்க அஞ்ஞான வாசம் முடிஞ்சு போச்சு. அர்ஜுனன் பையனை கூட்டின்னு மேல அபிமன்ய உட்கார்ந்து சண்டை போட்டு இருக்கான். அஞ்ஞான வாசம் முடியலன்னு துரியோதன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கிரக நிலையா அர்ஜுனன் அங்க தேர்ல உட்கார்ந்து இருக்கான். நாள் முடிஞ்சு போச்சுங்கிறது சகாதேவன் சொல்லிட்டான். நாள் முடிஞ்சு போச்சு அஞ்சாம் மாசம் முடிஞ்சு போச்சு நீ வெளியே வரலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் அந்த ஏழு நாடு பார்த்து முடித்திடவே நாள் பார்த்து அர்ஜுனன் வெளிப்படுறான். அர்ஜுன் வந்துட்டேன் அப்படின்னு சண்டைக்கு அந்த தயாராகணும். அது குறித்து இருக்கிறதுல தாம்போதி ராகம் ஆதி தாளம் கொடுமா புற வீட்டில் அடித்து
நாட்டுக்கு தூதுவராக செல்ல சொல்றார். அந்த தூதுவனாக கிருஷ்ண பரமாத்மா போறார் அப்படிங்கறது இந்த பாடல சொல்றது. குருகுல ராஜன் தனக்கு ஒரு தூதன் அப்படிங்கிற வரியில பாண்டவர் சார்பிலே தூதுவனாக கண்ணன் திருதராஷ்டிரனுடைய சபைக்கு செல்கிறார் அப்படிங்கிறது சுருட்டி ராகம். Yeah.
ஏழாம் பக்கம் 7-2-7 சிந்து பைரவி ராகம். கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மா வந்தவர் என்ன பண்ணினார், நேரா மிதுரன் வீட்டுக்கு போனார். இங்க சாப்பிடறதுக்கு போயிட்டார். துரியோதன இங்க சாப்பிட்டு போனான்னு சொல்றான். இது வரேன்ட்டு போனவர் துரியோதன மிதுரன் வீட்டுக்கு போய் சாப்பிடறதுக்கு போயிட்டாரங்க. அத சொல்ற நிறைவர இசை தேரு தெரி சதுரன் மிதுரன் இல் இல் வருபவன் மிதுரனில் வருபவன் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதுரன் இல் வருபவன் மிதுரனுடைய வீட்டுக்கு வருபவன் அப்படிங்கிற பொருள். மற்றதெல்லாம் கிருஷ்ணாவதாரம் அடையது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் முதுசூதன் திகிரி வளைகதை பசிதன் உடையவன் எழிலி வடிவினன் அரவு பொன் முடிமிசி நிமித்த திமியன நடவிடும் ஹரி அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை பத்தி மத்த சொல்லியிருக்காரு. அதுல இந்த பாடல்லாம் ராகம் மாத்திருக்கா, ஒரே ராகம் பேகடா ராகம் பாடுவோம். இந்த பாட்டை இந்த ரெண்டு பாட்டுக்கு மட்டும் பேகடா வருது. சும்மா அடிக்கடி ராகம் எல்லாம் பாடலாமே ஆசையா இருந்தது. அதாவது சிந்து பரி போட்டிருப்போம். உங்களுக்கு உள்ள இருந்து எங்க பாடுறது யாரு, நீங்க பாடல, சுவாமி உள்ளிருந்து பாடுறான். நம்ம வழிபட தெய்வம் இருக்கே, நமக்கு முருகன் வழிபடுதுன்னா முருகன் சிவன்னா சிவன் அம்பாள்னா அம்பாள் அவதான் உள்ளே ஜெயிக்கிறான். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மளாம். அப்படி நினைச்சுங்கோ, உங்களுக்கு ஒண்ணும் ஒரு இதே வராது. பயப்படா எல்லாம் பாடலாம். பாடுறது மட்டும் இல்ல, எந்த செய்தியுமே அவரு தான் செய்விக்கிறார். பேசுறது அவரு தான், கேட்கிறது அவரு தான், பாக்குறது அவரு தான். மாவு இருக்கு, நமக்கு வரணும். திருப்பூர் பாடம் படிக்கலாம், மாவு வரணும் நமக்கெல்லாம். Yeah.
நல்லவன். கிருஷ்ண பரமாத்மா நேர திருதராஷ்டிர சபைக்கு போனாரு, பாண்டவாளுக்கு ராஜ்யத்தை கொடு அப்படின்னார். துரியோதனன் தர முடியாது அப்படின்னா சரி போனா போறது, அஞ்சு ஊரை கொடுன்னா கொடுக்க முடியாதுன்னா, அஞ்சு கிராமத்தை கொடுன்னா கொடுக்க முடியாதுன்னா, அஞ்சு வீட்டை கொடுன்னா கொடுக்க முடியாதுன்னா, அஞ்சடி நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது முதல்ல சமாதானமா கேட்டாரு, அப்புறம் தானமா கேட்டார், அப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்த கட்டம் சமாதான வேதம். இதுல விதுரனுக்கும் துரியோதனனுக்கும் வேதத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நினைச்சார். உடனே என்ன பண்ணினார், இந்த சபையில இப்படி துரியோதன பேசிட்டு இருக்கானே, நியாயம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதா? மந்திரி நீ விதுரன் பிரமாதமா மந்திரி ஆச்சு, நீ கூட பேசாம இருக்கீரே அப்படின்னு சொன்ன உடனே விதுரன் வந்து துரியோதனன் சொல்றான், கொடுத்துடுப்பா அப்படின்னு துரியோதன சொல்றான். நீ வந்து தாசி புத்திரன் தானே ஐயா, அதனால கிருஷ்ணன் ராசி புத்திரன் தானே, அதனால நேரம் உங்க வீட்டு தான் வந்து சாப்பிட்டா, இங்கே வந்து சொன்ன நான் கூப்பிட்டு கூட வரல பாத்தியா, நீ ராசி புத்திரன் தான் அப்படி சொன்னவனே விதுரனுக்கு கோபம் வந்துடுத்து. நான் வந்து பசமே இருந்துட்டு இருக்கார், கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், இதுதான் சமயம் அப்படிங்கிறதுனால துரியோதனா நான் சமயத்தை விட்டுடாதே, விதுரன் இல்லையனாக்க உனக்கு மந்திரி சண்டையில ஜெயிக்க முடியாதுப்பா, ஏன்னா அவர்கிட்ட வந்து தனுசு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துடுது விதுரனுக்கு, ஆகா இது இருக்கிறதுனால தானே நான் ஒடிச்சுடுறேன், ஒடிச்சு இனிமே துரியோதனுக்காக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு. சோ துரியோதனனுக்கும் விதுரனுக்கும் வேதத்தை உண்டு பண்ணிட்டார். இது இன்னொரு பாட்டிலையும் சொல்றார், விதுரன் நெடும் துரோணம் என்று எதிர்கூறும் அம்பாதி ஏற்றின்னு இன்னொரு பாட்டிலையும் எதிர் எதிர்க்கிற பாட்டிலையும் சொல்றாரு. அது அப்படி அந்த வில்லு உடைச்சார், அதனால துரியோதனுக்கு பேரிழப்பானது. அந்த நிகழ்ச்சி என்ன சொல்றார், விதுரனுக்கும் அராக்குடி யானையும் விகட துருவாக்கிய மாதவன், அராக்குடினாக்கா அரானாக்கா பாம்பு, பாம்பு குடி உடையவன் துரியோதனன். இன்னொன்னு சொன்னாரு, அரா கொடியும் துரியோதன கொடியவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அர்த்தத்தை நான் அர்த்தம் அப்படி இல்ல, அரா கொடியோனாக்கா பாம்பு குடிய உடைய துரியோதனன் என்று பொருள். இந்த பாட்டு பாருங்க, பூர்வீக ஞானம் சிஸ்டர திருப்பட சிஸ்டர திருப்பட Thank you.
பண்ணிடுவானா, அப்பவும் சரிவல்ல துரியோதனன். சரி, ஒரே தீர்மானம் பண்ணினா அடுத்தது யுத்தம் தான் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பிரகடனம் பண்ணிட்டார். யுத்தம்னு சொல்லிட்டானே கிருஷ்ணன் அப்படின்னு கோபம் வந்துருக்கு துரியோதனனுக்கு. ஏற்கனவே கிருஷ்ண பழிவாங்கணுங்கிற அபிப்பிராயத்துல கீழே ஒரு குழி பறிச்சிருந்தான். கிருஷ்ணனுக்கு உட்கார சொன்னே கிருஷ்ண உட்கார்ந்த உடனே அந்த குழியில கிருஷ்ண பரமாத்மா பாதாள அறைக்கு போயிட்டார். பாத்தியா எனக்கு பாதாள சரீரம் பாத்தியா அப்படின்னு கிருஷ்ணர் கோபம் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறார். அங்க பாதாள அறையும் நிலாறை உதவியதுன்னு சொல்லுவார். கீழே வந்து இவனுக்கு சண்டை போடுறதுக்காக மல்லர்கள் யுத்தம் பண்றதுக்கு எல்லாம் ஆளு கீழே வச்சிருக்கான் துரியோதனன். துரியோதனன் பார்க்க முடியல, கண் கூசருது, பஞ்சபாண்டவ பார்க்கற தரிசனம் பண்றார். திருதராஷ்டிரனுக்கு கேக்குறார் கிருஷ்ண பரமாத்மா, கண் பார்வை கொடுத்துடுறேன் அப்படிங்கிறார். வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, உன்னை பார்த்த கண்ணால வேதையும் பார்க்க தயாரா இல்ல. இந்த தரிசனம் கிடைச்சது அதே போறோம், எனக்கு திருப்பி பழையபடி கண் பார்வை வேண்டாம் அப்படிங்கிறான். அப்படி அந்த நில அறை உருவியதை இந்த பாட்டுல சொல்ற. உருவு பெருகையல் அதன் உலகில் நிறவரை உருவிய அருமையும் அப்படிங்கிற வரிகள் அந்த சொல்லப்பட்டிருக்க அந்த இதுல உருவம் அடையவர் என்ற பாடல். வேகடாரம் ஆதித்தாரம் Thank you.
பக்கம் கர்மமான பிறப்பற பிரகடனப்படுத்தியாச்சு. துரியோதனன் கேட்கிறார், என்னால உனக்கு என்ன உதவி வேண்டும்? கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், எனக்கு உன்னுடைய படைகள் எல்லாம் தீ கொடுத்துரு, நீ ஆயுதம் ஏந்தி சண்டை செய்யக்கூடாது. ரெண்டு கண்டிஷன் தான் போட்டான் துரியோதனன். சரி அப்படின்ற கிருஷ்ண பரமாத்மா பச்சை பாண்டவர்கிட்ட கேட்டார், கிருஷ்ணா நீ மட்டும் இருந்தா போற, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். அப்படி அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு சகாயமாக இருந்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. தர்ம பீம அர்ஜுன நகுல சகாதேவருக்கு புகழாகி சமர பூமியில் விக்ரம படை கொடு நாளோ பதினெட்டிலே ஆளும் குரு மகீதளம் உட்பட உளமது கோடாமல் சத்திரியர் மால உளவு தேர் கடவு அச்சுதன் மருக. முதல் பகுதியில் வரும்பொழுது தர்ம பீம அர்ஜுன் சகலதேவருக்கு புகழாகி அவர்களுக்கு புகழாக புகழிடம் கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் எடுத்துக்கிறோம். பக்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் உச்சி முத்தி திருப்பாடல் பக்கம் 5.
தோழ ராகம். அடவற்ற மலர் விட்டு நிலமுற்று மறையற்றை அதுரச் சமரவென்று
சின்ன மருகோனே, அருள் பெற்ற சிவபக்தர் வளர்வித்த விருந்தகிரி உற்ற பெருமாளே, விருந்தகிரி உற்ற பெருமாளே, இடப்பெற்ற ஜனனத்தை விடுவித்து உன் அருளை அருள் வைப்பது நாளே, உன் அருள் வைப்பது ஒரு நாளே. சண்டை நடக்க ஆரம்பிச்சாச்சு.
சண்டையில அர்ஜுனுடைய மகன் அபிமன்யுவ சக்கர வியூகத்தில ஜெயத்ரதன் கொன்னுடுறான். அதனால அர்ஜுனனுக்கு கோபம் வந்து வருத்தம் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த ஜெயத்ரதனை நான் கொல்லலைனாக்கா இந்த அக்னியில விழுந்துடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அக்னிகுண்டம் அமைச்சு அங்க அர்ஜுன் சுத்திக்கிட்டு இருக்கான். கிருஷ்ண பரமாத்மா பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கார். அந்த ஜெயத்ரதனை துரியோதனாதிகள் மறைச்சு வச்சுட்டார். எப்படிதான் நம்ம கொண்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல மறைச்சு வச்சுட்டார். சாயங்காலம் ஆச்சு, சூரியன் மறைய போற நேரம் வந்து கொடுத்து அர்ஜுன சரி நம்ம குடிச்சுதான் போற நம்ம கதை முடிஞ்சிட போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் காப்பாத்தி ஆகணுமே. கிருஷ்ணன் என்ன பண்ணியிருந்தார், சக்கராயுதத்தை விட்டார், சூரியன் மறைஞ்சு கொடுத்து இந்த வெளிச்சத்துல அந்த ஒளி மறைஞ்ச உடனே இருட்டு வந்துடுத்து. ஆஹா முடிஞ்சு போச்சு, அர்ஜுனன் செத்தே ஆகணும் அப்படின்னு துருதன் என்ன பண்ண சந்தோஷத்துக்கு தாங்கல, தேத்ததா வெளிய வாடா அப்படின்னா சூரியன் அஸ்தமிச்சிருத்து இனிமே கொல்லக்கூடாது சட்டப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டான். உடனே கிருஷ்ணன் பார்த்தார், அர்ஜுனா எடுறா அம்ப விடுறா அப்படின்னா அப்படி விட்டான். ஜெயத்ரதன் அவுட்டு. உடனே என்ன பண்ணினா துரியோதனன், கிருஷ்ணா நீ செய்யறது தப்பு, சூரியன் மறைஞ்சாச்சு அப்புறமா நீ கொண்டு இருக்க, அதுக்கப்புறமா சண்டை செய்யக்கூடாது இல்லையா அப்படிங்கிறான். எங்க மறைஞ்சது வாபஸ் வாங்கிட்டார் சக்கரத்தை. உடனே திருப்பி வெளிச்சம் வந்து கொடுத்து இப்படி ஜெயத்ரதன் அழிச்சாராம். அதான் கூறாழியால் முன் தீய நினைப்பவன் ஈடேறுமாறு பானு மறைவிசை கோபால ராயன். Thank you.
4 தர்பார் ராகம். பீமன் சொன்னாக்க உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னு கேட்டாக்க அவன் தோள்ல கதை இருக்கும். ஆனா அந்த பீமன் என்ன பண்றா, பாலி கையில கத்தி வச்சுட்டு சண்டை போடுறான். கதை விடாத தோள் பீமன் எதிர்கள் வாழியால் நீடு கருதலார்கள் மா சேனை பொடியாக. துரியோதனுடைய சேனைகள் எல்லாம் பொடியாகிறபடியா கையில வாழ் வச்சுன்னு சண்டை போறானா பீமன். இப்பவுமே தோழர் கதையை வச்சிருக்காரு, வாழ் வச்சு சண்டை போடுறானா அந்த காட்சி கொடுக்கிறாரு. முடிவானது தெரிவிக்கப்படுகிறது. வெயில் வீசிய கதிர் ஆயிர அருணோதய இருள் நாசன விசை ஏழ் பரி ரவிசேயனும் அங்கராஜன் விசி காகவ மயில் பேடிகை படுபோது சந்நிதியானவன் அப்படிங்கிற வரி. ஒளி வீசும் ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடைய உதயகாலத்திலே இருளை ஒழிக்க வல்லவனான
வேகமாக செல்ல வல்ல ஏழு குதிரைகளை கொண்ட சூரியனுடைய பிள்ளை எனப்பட்ட அந்த தேசத்து அரசனான கர்ணன் போரிலே பேடி அர்ஜுனனால் ஏவின அம்பால் உயிர் தடுமாற்றமடைந்து கலங்கும் பொழுது கண்ணன் ஒரு பிராமண வடிவில் வர வந்து கண்ணன் கிட்ட கேட்கிற தானம் கொடு அப்படின்னு உனக்கு நான் என்னது கொடுக்கறது எல்லாத்தையும் யாருக்கிட்ட கொடுத்துட்டேன்னு என்னது கொடுக்கறது அப்படிங்கிறப்போ கிடைச்சிட்டு கேத்த தர்மம் புண்ணியம் அது எனக்கு கொடுங்கிற உடனே கண்ணன் அந்த அம்பை எடுத்து ரத்தத்தில் அப்படியே தானம் கொடுக்கறான் அது வாங்கிட்டப்போ அவனுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தர்ம தேவ வருத்தப்படுறான் அப்படி சந்நிதியானவன் அந்த கர்ணனுக்கு காட்சி கொடுத்தவன் முன்னாலே பிரத்யட்சமானவன் அப்படிங்கிற நிகழ்ச்சி அதுல சொல்றாரு இதுல அப்படி கர்ணன் கொடுத்த உடனேதான் பிராமண வடிவில் இருந்தவர் தன்னுடைய கிருஷ்ணனுடைய வடிவத்தை அப்படியே முழுசா காமிக்கிறார் கர்ணனுக்கு அப்பதான் சந்தோஷப்படுறான் பகவானே நீயே வந்து என்னுடைய புண்ணியத்திலே வாங்கிட்டு இருக்கியே ரொம்ப சந்தோஷம்ப்பா கிருஷ்ணார்ப்பணம்னு அவன் கொடுத்துட்டான் அதனாலதான் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும் செய்யணும் ஒரு அம்மா இருந்தாலும் அவ எது கொடுத்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் வாங்கிட்டாளா அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு பிரிஞ்ச உடனே யம தர்மராஜா இவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காப்பா அதனால சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுவள அப்படின்னாரா அம்மா நீ சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னாரா கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்ட்டா சொர்க்கத்துக்கு போறதே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டாளே அப்படின்னு கிருஷ்ணன் பண்ணா எல்லாத்தையும் என கொடுத்துட்டாளே சரி வாமா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அவளை கூட்டிட்டு போயிட்டாரா அதனால மதுபதிவுகளுக்கு எல்லாம் போயிட்டான் அதனால நம்ம செய்யக்கூடிய காரியத்து ஒவ்வொன்றையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணுங்கிறத கர்ணன் நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இதுல கிருஷ்ணபிரேமன் என்ன சொல்லுவார் பாரதம் சொல்லும் பொழுது அப்படி கர்ணன் கேட்ட உடனே சொன்ன உடனே தானம் பண்ணிட்டான் தானம் பண்ண வரைக்கும் உனக்கு என்ன வரம் உனக்கு அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து உடனே கட்டினாராம் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை இன்னை நீ வந்து என்னுடைய புண்ணியமெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் தானம் கொடுத்துட்டேன் என்ன நீ ஆளுக்கணும் அப்படின்னுட்டேன் இதுக்கு மேலே ஒன்று நீ கொடுக்கணும்னா குழு எனக்கு அப்படின்னு நான் கர்ணன் சொன்னானா ஒன்றும் கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் தான் ஒன்றுங்கிற அந்த ஐக்கிய பாவத்தை கர்ணன் கொடுத்துட்டார் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாயிடுச்சு அதுக்கு மேலே ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அண்ணா பிரேம என்ன விளக்கம் சொல்லுவார் மழக சொல்லுவார் அது பாரதம் சொல்லுவோம் நீலாம்பரி ராகம் ரூபக தாளம் செகண்ட் ஹாஃப் மட்டும் பாடல அதில் Bye.
சேர்ந்திடு. பக்கம் 18 சாருமதி மற்றும் மோகன ராகம். துரியோதனுடைய சேனைகள் எல்லாம் போயாச்சு, கடைசியில துரியோதனும் மாண்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி. கரிவாம் பரிதேர் திரள் சேனையும் உடனாம் துரியோதனாதிகள் களமாண்டிடவே. துரியோதனாதிகள் எல்லாம் போனார்கள், துரியோதனும் அதுல காலமாகி விட்டான், இறந்து விட்டான் என்று பொருள் கொள்கிறது. பரி சேர்ந்திருப்பாடு சாரமதி, செகண்ட் ஆஃப் வந்து மோகன ராகம், கிருஷ்ண திருமண தானம். Thank you.
சுபிக்ஷம் பெற்ற 100 பேரும் வீர சொர்க்க நாட்டை ஆளும்படியாக மகாபாரத போரானது 18 நாட்கள் நடந்தது. அதன் பிறகு அர்ஜுனனானவன் சிறப்பாக உலகத்தை ஆண்டு வருமாறு செய்த சாரதியாக இருந்து தேரை செலுத்தின பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற கருத்து இதுல வருது. திருதராற்றன் உதவு நூற்றுவர் சேனாடாழ்வான் நாளோர் மூவாரினில் நேர 18 சொல்ல மூவாறு 18 மூவாரினில் வீழ திலக பார்த்தனும் உலகு காத்தருள் ஸ்ரீராமாரே தேரூர் கோமான் மருகோனே. அம்சத்துணி ராகம் அங்கதாளம். வாழ்த்து மாயவன் மருகோனே. இரு தமையர் அப்படிங்கிற பொழுது கர்ணன் துரியோதனன், மூத்த தாதையர் பீஷ்மர், பெரியவர் எல்லாம் திருதராஷ்டிரம் காலமானதா சொல்லப்பட்டிருக்கு. அவர்களும் துரியோதனுடைய பிள்ளைகளான லக்னகுமாரன் முதலிய சிறந்த பிள்ளைகளையும் போரை ஏற்று வந்த சூரர்களையும் பகைவர்களையும் அதிகமான ஜனங்களையும் அழிவு செய்து உடல் பொடியாக நடுநிலை குறைய மூழ்கித்த பாரத போர் முடிய பாரத போர் முடிஞ்சு கொடுத்தது. உடனே அன்பர்கள் எல்லாம் பொத்தினாளா அதே அரி அருணும் மைந்தன். அரிங்கிறது நமக்கு தெரிஞ்ச 5 பேர் சொல்லியிருக்கார், யமன் வாயு இந்திரன் திருமால் சிங்கம் அஞ்சுக்கு தெரிகிறது. இதுல யமன் வாயு இந்திரன் அவருடைய குமாரர்கள் யாரு, தர்மன் பீமன் அர்ஜுனன், அந்த அரி மைந்தர்கள் அப்படின்னு அந்த 3 பேர்த்து சொன்னார். அவள வாழ்த்தினாளா, கிருஷ்ணா நீ சண்டை முடிச்சு கொடுத்துற ரொம்ப சந்தோஷம் பார் வாழ்த்தினார்களா, அந்த வாழ்த்துக்களை இதில் வாங்கிட்டு இருக்க. இதுல செகண்ட் ஹாஃப் மட்டும் பாடுறோம், முதல் ஹாஃப் பேசியிருமே ஒருவங்க சொல்றதுனால இரண்டாவது பகுதி மட்டும் பாடுறோம். டிகிரி கொண்டிரு அப்படின்னு பாடுறோம்.
முடிந்தது, பாரத போர் முடிந்தது, அடுத்தது பாண்டவருடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்கிற சொல்றார். புதுதேனதை ஜெபித்து அப்படிங்கிற பாடல்ல குருநாடி ராசரிக்கர் துரியோதனாதி வர்க்க குடிமாள மாய விட்டு குந்திபாதர் குலையாமல் நீதி கட்டி எழுவாரை ஆளை விட்டங்கிறார். குலையாமல் நீதி கட்ட நீதி கட்டி எழுவாரை ஆண்டார்களாம், குலையாமல் நீதி குலையாமல் ஆண்டார்களாம். அந்த காட்சி குறிப்பிடார். 586 பக்கம் 584 விராலி மறை பாட்டு அடக்கல பிரியாராகும். Thank you.
பண்ணினார்கள் பார்க்கணும் இல்லையா, பெரியவராகி மகாபாரதத்தை நடத்தி கொடுத்தார். கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது என்ன பண்ணினார், 596 பக்கம் மாயா சொரூபம் முழு சமத்திகள்ங்கிற பாடல்ல செகண்ட் ஹாஃப்ல சொல்றார் கிருஷ்ணனுக்கு பிடிச்சது என்ன. இந்த டிவி எல்லாம் பார்த்திருக்கோம், காய்ச்சின பால் தாரே கற்கண்டு சீனி தாரே, அத கிருஷ்ணன் பிடிக்காது, காய்ச்சின பால் வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் பாடுறான். அதுதான் சொல்றாரு இதுல, காயாத பால் நெய் தயிர் குடத்தினை ஏயா எனாமல் எடுத்து இறைச்சியர் காணாதவாறு குடிக்கும் அப்பொழுது உடலோடே கார்போல மெய்நிலனை பிடித்து ஒரு போர் போல் அசவதையை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இனிது ஊறும் வேயார் அநேக பசு திரள் சாயாமல் வீழ அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் முருகனுக்கு காச்சார பால இடைச்சிகள் பார்க்காத பொழுது எடுத்து குடிச்சானா உடனே விசாரணை பண்ண முடியலானா, தாமோதரன் ஒரு தாம்பர கைத்து போட்டு உரலை கட்டினாரா, கட்டின உடனே இவன் போர் போல ஒண்ணுமே இல்ல அடிக்கிற கைய வாங்குற அவ்வளவுதான், சண்டையா இருக்கான் அந்த இடத்துல யுத்தகலமா இருக்கான், போர் போல் அசோதையை பிடித்து அடித்திட பிடித்து பிடிக்கும் பொழுது காதோடு காது கையை பிடித்து காது கை வச்சுட்டானா, ரெண்டு காதலையும் கையை வச்சிருந்து அழுதுண்டே புல்லாவோட ஊதினானா, அந்த ஊதினதுனால அந்த பசுக்கள் எல்லாம் திரும்பி வந்ததான், மேய போன பசுக்கள் எல்லாம் திரும்பி வந்ததான் மேலே அழைக்கும் அச்சுதன் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய அழகு பாடு காட்சி இருக்கு, அதை பார்ப்போம். Thank you.
தாகம் காப்பி இதில் காலிங்க நிறத்தனத்தை குறிப்பிடுகிறார். பதரசேடனார் ஆட பாடணும். அப்ப என்னாச்சு, கைலாசத்துல சம்பந்தாதான் சொன்னபடி காளியானவள் முருகனை பக்கத்தில் இடுப்புல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, அந்த பாட்டு பாடின உடனே அதனை சேட்டனாராட மதுரவாணி தான் ஆட மயிலும் ஆட நீயும் ஆடி வரேன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டார். ஆடி உடனே மயிலும் ஆட ஆரம்பிச்சுடுத்து. மயில் காலு கடியில பாம்பு இருக்கு, அந்த பாம்பு என்னாச்சு சமயம் கிடைச்சதுன்னு நகுந்து தந்த இடத்துல இருந்து விநாயகர் பெருமான் என்ன பண்ணினார், ஆடி ஓச்சு போய் உட்காந்து துப்பிக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. கீழே கையில சமையல் எங்க ஒதுங்குதுன்னு பாம்பு கிடந்து தெரியல பார்த்தாக்க விநாயகர் துப்பிக்கு தெரிஞ்சு ஓட்டு தெரிஞ்சு அப்புறம் உள்ள புகுந்து கொடுத்து உள்ள புகுந்து கொடை கொடன்னு கொடை இருந்து விநாயகர் பெருமான் என்னடா வருமானே என்னடா அடிந்து நாகம் தான் மலை மலைமேல ஆடுறியே நாகம்னா மலை மலைமேல ஆடி இன்னைக்கு அது சொல்றியா அப்படின்னார். மானாக புத்தி முடி மீதே நிறுத்தமிடு மாயோன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. காப்பி நாபதி Thank you.
110 ஸ்ருதி வெகு முக புராண கோடிகள். சில கிருஷ்ணனுடைய லீலைகள் சிலது சொல்றார். மருது நெருநெற நமோதி வேரோடு கருது அழகை முலை கோதி வீதியில் மதுகையோடு தருக்கணானை வீட வென்று தாளால் வலிய சகடு இடறி மாயமாய் மடிபடிய நடைபழகி ஆயர்பாடியில் வடநோயில் மருக. மருத மரத்தை வளர்ச்சது, அழகைய பேய பால் சாப்பிட்டு அழிச்சது, மதுக மரத்தோடு போரிடுறது, சகடு சகடாசுரனை கொண்டுறது, இதெல்லாத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்க. Thank you.
மருதோடு கஞ்சன் உயிர் பலி கொண்டு, கஞ்சன் கஜ பிரசாதம் இல்ல, கம்சன் உயிர் பலி கொண்டு, கம்சன்ங்கிறது சாக்கு மலர் வந்தாக்க இங்க தான் போட்டாங்கனால கஞ்சன்கிறார் கம்சன். கம்சன் கம்சனை பலி பண்றார். 399 மத்தியமாவதி ராகம். Thank you.
கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். அவட சேர்ந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு வயிற்றுல ஒரு துணியை கட்டி துர்வாசன் முன்னால போய் சுவாமி இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறார்கள். அவருக்கு தான் தெரியுமே ரகண பண்டிகளா நீங்க போங்கடா இவனுக்கு உலக்க பிறக்கும் இரும்பு உலக்க பிறக்கும் அதுதான் குலத்தை அழிக்கும் போங்கடா அப்படின்னுட்டார். நேர கிருஷ்ணத்தை வந்து வள்ள சொல்ற இந்த மாதிரி சொல்லிட்டார் துர்வாசர் என்ன பண்றது அப்படி என்ன பார்த்தா அதே மாதிரி இரும்பு உலகையும் வந்துருத்தும் கவலைப்படாதீங்கடா அதை கொண்டு போய் நல்ல ராவி தூள் தூளா பண்ணி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார். எடுத்துட்டு போய் கடல்லையும் போட்டுட்டார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அதெல்லாம் அப்படியே கரைக்கு ஒதுங்கினது அந்த இரும்பு தூள் பூரா கரைக்கு ஒதுங்கினது எல்லாம் கோரப்புல்லாம் உடைச்சிருக்கு. இந்த யாதவர்கள்லாம் போய் விளையாட போனா போயிடும் அந்த ஒரு பிட்டானது மீதி இருந்தது ஒரு மீன் முழுங்கி எடுத்தோம். மீனவன் என்ன பண்ணினா அதை போட்டு பிடிச்சா இதுல இருந்த உடனே அழகா அழகா இருக்கு இது வந்து வேட்டையாடுறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னுட்டு தன்னுடைய அம்புல வச்சு அப்படி அடிக்கலாம்னு வச்சுக்கிட்டு இருந்தான். கிருஷ்ண பரமாத்மா அப்படி கடல் மேல அப்படி சாஞ்சிருந்து ஒரு மரத்துல கால் இப்படி வச்சு படுத்துட்டு இருந்தார். கால் பாதத்தை பார்த்தா ஒரு செம்பருந்து மாதிரி இருந்தது செவ செவ செவன் இருந்தது அழகா பறந்து உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேடன் என்ன பண்ணினா அங்க போட்டான். கிருஷ்ண பரமாத்மா காலில் பட்டது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமும் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதாக இந்த பாட்டில் பார்க்கிறோம். எழுப்பு நாடி Thank you.
ஜெகமாயி ஊற்று 484 குழந்தை பேர் வேண்டுவோர் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லணும். அந்த பகவானுடைய கருணையாலே பாட்டை சங்கர ராமண்ணா பாட போற அதை கேட்டு இந்த நிகழ்ச்சியான இந்த விட